திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. திருநெல்வேலி டவுன் ஹுசைனியா தொடக்க பள்ளியில் வைத்து திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் மற்றும் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். இம்முகாமில் திருநெல்வேலி மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் லயன் பிஎம் சரவணன் முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார். 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் முன்னிலை வகித்தார். இலவச கண் பரிசோதனை முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் சுரேஷ், செயலாளர் லயன் முத்தையா ஆனந்த், பொருளாளர் லயன் சிவா, வட்டார தலைவர் லயன் கோபி கண்ணன், முன்னாள் வட்டார தலைவர்கள் லயன் எம்எஸ்டி ராஜா, லயன் மயூரி ஆறுமுகனைனார், உறுப்பினர்கள் லயன் கந்தவேல், லயன் தமிழ்மணி மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள், மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இலவச கண் பரிசோதனை முகாமில் கண்புரை, சர்க்கரை நோய், கண்ணீர் அழுத்த நோய், குழந்தைகளுக்கான கண் நோய், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து குறை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். வணக்கத்துக்குரிய மேயர் சரவணன் அவர்களை ஒரு ரெண்டு வார்த்தையை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி கோண்ட அரிமா சங்கத்தினுடைய இந்த கண் மருத்துவ முகாமிற்கு தலைமை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே, செயலாளர் பொருளாளர் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர் இந்த வார்டிலே சிறந்த முறையில் செயல்பாட்டு கொண்டிருக்கும் மாமன்றவர்கள் ரவீந்தர் அவர்களே, அரசு வழக்கறிஞர் கந்தசாமி அவர்களே, மயூரி டிவி நயனாரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலர் ரவீந்தர் அவர்களே, பரிந்துரைக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே ரவீந்தர் அவர்களும் சுரேஷ் அவர்களும் இணைந்து பகுதி மக்களுக்கு அரவிந்த் கண் மருத்துவ மூலமாக கண் பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கேம்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுடைய திட்டத்தின் கீழே ஒவ்வொரு திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் என்று பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய நலன் கருதி இளைஞர்கள் முதல் மாணவர்கள் வரை மக்களுடைய நலனுக்காக மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிருக்கின்றோம். அதன் வாயிலாக இன்று கூட இந்த கண் மருத்துவ முகாமை சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சுரேஷ் அவர்களுக்கும் ரவீந்தர் அவர்களும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கொள்கிறேன். நன்றி வணக்கம். காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை 4 டிசம்பர் அன்று கோல்டு அரிமா சங்கமும் அரவிந்த் மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் பரிசோதனை முகாம். இதில் இன்றைக்கி காலையிலேருந்து 8 மணிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ 10:30 ஆச்சு. 10:30 இதுவரைக்கும் ஒரு 100-120 மெம்பர் வரை இதில் கலந்துக்கிட்டாங்க.
இன்னி இதில் இன்னொரு 200 பேருக்கு மேலே எதிர்பார்க்கும், கண்டிப்பாக வருவாங்க. இதில் அறுவை சிகிச்சைக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு 7-8 பேர் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுபோக இங்கேயே கண்ணாடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு 400 முதல் 1000 வரை கண்ணாடினால் இங்கேயே வாங்கிக்கலாம். அந்த சேவையும் அரவிந்த் மருத்துவமனை சார்பாக நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த முகாமை துவக்கி வச்சது வந்து வணக்கத்துக்குரிய மேயர் சரவணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து முன்னிலை வைத்திருந்து ரவீந்திரர் அவர்கள் மற்றும் என் செயலாளர் பொருளாளர் மற்றும் லைன்ஸ் மெம்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமுக்கு இடஒதுக்கீடு அளித்த உசேனியா தொடக்கப்பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு விளம்பரம் உதவி செய்த மயூரி ஆறுமணியனார் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்கள் வட்டார தலைவர் கோபிகண்ணன் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சில வார்த்தைகள் எங்களது வட்டார தலைவர் கோபி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். திருநெல்வேலி கோல்டு அருமா சங்கமும் அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்று கொண்டுள்ளது. இது சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைவர் கே கே சுரேஷ் அவர்களுக்கும், செயலாளர் முத்தியானந்த் அவர்களுக்கும், பொருளாளர் சிவா அவர்களுக்கும், இந்த விழா ஏற்பாடு சிறப்பாக செய்திருக்கும் MST ராஜா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுமார் நேரத்திலிருந்து 200-250 பேர் வரைக்கும் சிகிச்சை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 25 பேருக்கு கண்புரை இலவச மருத்துவ பண்ணி அவங்கள கூட்டு போய் அவங்களே சர்ஜரி பண்ணி அவங்களே வீட்டில் வந்து விட்டுருவாங்க. அந்த இதுக்கும் இது ஏற்பாடு செய்துள்ளது. ஒரு 25 பேருக்கு இலவச ஆப்ரேஷன் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் அறிவு விருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் எங்களது உறுப்பினர் தமிழ்மணி எம்ஜிஎஃப் அவர்கள், மயூரி டிவி ஆர்மனியனார் அவர்களுக்கு, மற்றும் இன்று 24 ரவீந்திரன் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் அவர்கள், இன்று விழாவை துவக்கி வச்ச மேயர் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண் அரவிந்த் கண் சிகிச்சை முகாமை ஏற்பாடு பண்ணி கொடுத்த லைன்ஸ் கோல்டு அரிமா சங்கத்துக்கு 24 வார்டு மாமன்ற உறுப்பினருங்கிற முறையில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குட் மார்னிங். நான் டாக்டர் காவ்யா, இவங்க டாக்டர் பிரவீனா ஷியாம். நம்ம வந்து கோல்டு அரிமா சங்கம் அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு முகாமுக்கு வந்திருக்கோம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து. இன்றைக்கி ஒரு 200 பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணதுக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு 60 கேட்ராக்ட் பேஷண்ட் இன்றைக்கி நம்ம கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ண பிளானில் இருக்கோம். தேங்க்யூ. நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பணம் ப்ராப்ளம், அது கூட அவங்க கூட வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும்போது நம்ம முகாமில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மவே சர்ஜரி பண்ணுறோம். அங்கேயே சாப்பாடு எல்லாம் தங்கியிருக்கிறதுக்கு எல்லா வசதி கொடுக்குறோம். இதனால் அவங்களுக்கு நமக்கு பணம் இல்லாமல் இருக்க பேஷண்ட்ஸுக்கு கூட துணைக்கு ஆள் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக சர்ஜரி பண்ணி முடிச்சுக்கலாம்.